Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெளியில நல்ல கிறிஸ்பியாவோ உள்ள நல்ல சீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடை, அதுவும் ஜவ்வரிசி யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ ஜவ்வரிசி வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இப்படி அமுக்குனா நல்லா சாஃப்டாக ஆகணும், இந்த அளவுக்கு ஊறணும். இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சும்மா ரஃபாக உடச்சி வச்சுருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு உருளைக்கிழங்கு இந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியே போதும். இப்போ வடைக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. கிராக்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் ஷேப் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். ஜவ்வரிசி வடை நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.